முட்டையை மஞ்சக்கரோட சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? ஒருவேளை சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை முழு முட்டை சாப்பிடலாம்? ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எப்படி போயிட்டுருக்குது? எல்லோரும் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏற்கனவே வெயிட் போட்டவங்களாம் என்கிட்ட நேராக பார்க்கும்போது சொன்ன ஒரே ஒரு விஷயம், போன லாக்டவுனில் தாங்க நான் வெயிட் போட்டேன், வீட்லேயே உட்காந்தேன், சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மாவே இருந்தேன், வெயிட் போட்டேன்னு சொன்னாங்க. அதே போல் இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம கொரோனா திரும்ப ஒரு உத்தரதாட்டத்தை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லாக்டவுன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த டைமில் நம்ம தூங்கி இருந்துட்டோம், ஏமாந்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம முடிச்சுட்டு தான் இருக்கிறோம். யாரும் ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கோவிட்டால் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா அப்பவும் சரி இப்போவும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் மூணு வேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் எக், முழு முட்டையாக அவிச்ச முட்டையை கொடுக்கறதா சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன எக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இந்த எக்கில் என்னென்னலாம் நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதனால் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமான காரணமாக இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்னு பார்த்தீங்கன்னா எக்கில் நிறையவே இருக்குது, அதனால் மசில் ஸ்ட்ரெங்தனிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்கோட யோக்கில் தான் அதிகமாக நமக்கு கிடைக்குது. கால்சியம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா போன் அண்ட் ஜாயிண்ட்டுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒமேகா ஃபேட் இதில் நிறையவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு தேவையான ஒரு குட் ஃபேட்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குதுங்க. இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளையோட பயன்பாட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குட் கொலஸ்ட்ரால் நிறையவே இதுலேருந்து நமக்கு கிடைக்குது. ஒரு எக்கு நம்ம சாப்பிட்டோம்னா அதுலேருந்து 80 கலோரிஸ் நம்ம பாடிக்கு கிடைக்கிறதா ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆகிருக்குது. சரி, இது எல்லாம் ஓகே, நான் முழு முட்டையை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் முழு முட்டையை நான் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வந்துருக்கும். அதானே நிச்சயமாக சொல்கிறேன், ஏற்கனவே நம்ம சொன்ன அத்தனை சத்துக்களும் எனர்ஜியும் நமக்கு வேணும்னா முழு முட்டையை சாப்பிட்டா மட்டும்தாங்க கிடைக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யோக்கு அந்த மஞ்சக்கருவில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு தேவையான ஒரு குட் நியூட்ரியன்ஸ், அதனால் நிச்சயமாக இதை நம்ம சாப்பிட்லாம். நம்ம எக்கு சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் அதிகமாகும்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம சாப்பிட்லனாலும் நம்மளோட பாடியில் இருக்க லிவர் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இந்த டைமில் நம்ம எக்கு சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் பாடிக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா லிவரோட வேலையை நியூட்ரலைஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால் அது எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் தேவைக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் பாடியில் ஸ்டோர் ஆகாது. அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது என்ன தோணும் தெரியுமா? ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ முழு முட்டை சாப்பிடலாம் அப்படிங்கிறது தோணும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4 எக்கு வந்து யோக்கோட முழுசாக நீங்கள் சாப்பிடலாம். இதில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஏஜை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 15 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க இல்லை 50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா 2 ஹோல் எக் முழு முட்டையை எடுத்துக்கோங்க. மற்றபடி இன்பிட்வீன் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 4 எக் வரைக்கும் எடுத்துக்கலாம். மினிமம் அட்லீஸ்ட் 2 எக்காவது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு தாங்க ஆகணும். இதுக்கு மேலே நிறைய எக் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒயிட்டை மட்டும் நீங்கள் ஆம்லெட்டை சாப்பிட்டாலும் சரி, பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, பொடிமாஸ் பண்ணாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் எல்லோ வேண்டாம், ஒயிட்டை மட்டும் நிறைய எடுத்துக்கோங்க. அந்த எல்லோவை வேஸ்ட் பண்ணிடாமல் வாயில்லாத ஜீவன்களுக்கு அதை போட்டுருங்க, அந்த சத்து அவங்களுக்கு போய் சேரட்டும். நம்ம தான் எவ்வளோ வேணாலும் ஒயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோமே அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் மொண்டு ஊற்றி முட்டை தோசை சாப்பிட்றது, ஆம்லெட் போட்டு சாப்பிட்றது, ஆஃப் பாயில் சாப்பிட்றது, கலக்கின்னு ஒன்று இருக்குது அதை சாப்பிட்றது, இந்த வேலைலாம் பண்ணிடாதீங்க. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான டவுட் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருக்கிறாங்க, நாட்டுக்கோழி முட்டை நல்லதா பிராய்லர் கோழி முட்டை நல்லதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேச்சுரலில் வளர்கிற கோழி எதுவாக இருந்தாலும், அதாவது தோட்டத்தில் போய் வளர்ந்து முட்டை போடுது அப்படின்னா அந்த முட்டை உண்மையிலே நல்ல முட்டை, தாராளமாக அதை நம்ம சாப்பிட்லாம். மற்றபடி நம்ம கடையில் வாங்குகிற அத்தனை கோழி முட்டையும் பார்த்தீங்கன்னா பண்ணை கோழி முட்டை தாங்க. பண்ணையை பொறுத்தளவுக்கு அது பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி ஒரே இன்ஜெக்ஷன், ஒரே தீவனம் தான். அதில் எந்த முட்டை நல்லதுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி எனக்கும் சொல்லணும். அதனால் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாலில் பச்சை முட்டையை உடச்சி ஊற்றி குடிச்சிட்டு ஓடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ கடையில் வாங்குற முட்டையெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி முட்டையை தயவு செஞ்சு பச்சையாக குடிக்காதீங்க, குக் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான டவுட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, எக்கை பொறுத்தளவுக்கு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. எக்கை பொறுத்தளவுக்கு நான்வெஜ் தான், இதில் டவுட்டே வேண்டாம். இந்த எக்கு சம்மந்தமாக ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அத்தனை பேரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வர பார்த்துட்டுருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.